நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்துட்டீங்கல்ல. இந்த வீடியோ என்ன கேட்டிங்கன்னா, CR7 அதாவது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட அன்டோல்டு ஸ்டோரி பற்றி நான் பார்க்க போகிறேன். ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டில் வரும், கன்ஃபார்மாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் CR7 ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இல்லை ப்ரோ, நான் CR7 ஃபேனாக இல்லை கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எண்டுக்குள்ளே நீங்கள் வெறித்தனமான ஃபேனாக மாறிடுங்க. தென் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவர் இனிமேட்டு ரொனால்டோன்னே கூப்பிடலாம். ரொனால்டோ அவங்க அம்மா நேம் என்ன கேட்டிங்கன்னா மரீனா டாலர்ஸ். அவங்க அப்பாவோட நேம் என்ன கேட்டிங்கன்னா ஜார்ஜ் டென்ஸ் அவிரோ. இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தது தான் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட நேம் என்ன கேட்டிங்கன்னா ரொனால்டோ தான். தென் இவர் மட்டும் பொருட்களை இவருக்கு முன்னாடி மூணு பேர் பிறந்துட்டாங்க. அவங்க அண்ணன், இரண்டு அக்கா பிறந்து கடைசியாக தான் நாலாவதாக தான் நம்ம ரொனால்டோ பிறந்தார். என்ன தான் பிறந்தாலும் அவங்க அம்மா பிறந்தவனே தான் கொல்லணும்னு நினச்சாங்க. என்னடா கொல்லணும் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வறுமை கோட்டில் கீழே இருக்காங்க. தென் மூணு பசங்களை வச்சு காப்பாற்ற முடியாமல் இருக்குல்ல, நாலாவது குழந்தை இவனை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு சொல்லி ரொம்ப சிசுலே, அதாவது கருவிலே அழிச்சிடலாம் தான் இருந்தாங்க. தென் அவங்க அப்பா அழிச்சிடலாம் தான் இருக்குள்ள, அவங்க அம்மா தடுத்து என்னதான் இருந்தாலும் என் குழந்தை இந்த உலகத்தை வந்து பார்த்தே அவனு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான், சண்டை போட்டு தான் அவனுக்கு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. தென் வறுமை கோட்டின் கீழே இருக்கலாம் சொன்னால் அதை விட கீழே தான் இருக்காங்க. அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வேலை செஞ்சாங்க கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து வீடு வீடாக போய் வீடு வேலை செஞ்சாங்க. அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாங்க கேட்டிங்கன்னா, அதாவது கார்டன் மெயின்டைன், அதாவது சில பெரிய பணக்கார வீட்டிலலாம் கார்டன் இருக்கும், அந்த கார்டனில் பராமரிக்கிற வேலை செய்வாங்க. அந்த புல்லெல்லாம் வெட்டுற வேலை, மரத்தை வெட்டுற வேலை, அந்த சின்ன சின்ன மெயின்டைன் பண்ணுற வேலை தான் அவங்க அப்பா செஞ்சுருந்தாங்க. இடந்தாலும் இவங்க ரெண்டு பேர் வேலை செஞ்ச வேலை, அந்த சம்பளம், அந்த காசு, இந்த மூணு குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்கு பத்தவே பத்தாது. மூணு வேலை சாப்பிட வேண்டிய குழந்தைங்களாம் ஒரே வேலை தான் சாப்பிட்டு இந்த இரண்டு வேலை பட்டினியாக தான் படுத்து தூங்குவாங்க. இந்த காலங்கட்டெல்லாம் போய் அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய காசு உள்ள ஒரு வேலை கிடைச்சது. என்னென்னா, அந்த கார்டனுக்கு பதிலாக கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுற வேலை, அதாவது ஃபுட்பால் கிரவுண்ட், வாலிபால் கிரவுண்ட், இது போல் கிரவுண்டை வந்து அங்கே இருக்க சுற்றி இருக்க புல்லெல்லாம் கட் பண்ணி சேமாக வைக்கணும்ல, அதுக்காக அவங்க அப்பா வந்து அந்த வேலையில் ஜாயின் பண்ணாங்க. அது ஓரளவு அமௌண்ட்டை தான் கிடைக்கும், அவ்வளோலாம் கிடைக்க போகிறதில்ல. டெய்லியும் காலையில் எழுந்து போய் அந்த வேலை தான் செய்ய போவான்னு போவார். அவர் கூட நம்ம ரொனால்டோவும் சேர்ந்து போன ஃபஸ்ட்டு தான் அந்த கிரவுண்டில் தான் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும்போது. ஏன்னா கிரவுண்டில் போய் பார்த்தோன்னா அவங்க அப்பா வேலை செஞ்சுட்ருக்கணும், நம்ம ரொனால்டோ வந்து அங்கே ப்ளே பண்ணுற ஃபுட்பாலில் பார்த்துட்ருப்பார். அது மேலே இருக்க ஈர்ப்போ இல்லை ஆர்வமோ தெரியல, அவர் அது மேலே தூண்டியிருக்கு. இதை பார்த்த நம்ம ரொனால்டோவும் நம்மளும் ஃபுட்பால் விளாட்னு சொல்லி அவர் அப்பா கிட்டே போய் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்டே காசு கிடையாது, அந்தளவு வறுமை கோட்டில் இருக்கிறதால ஃபுட்பால் வாங்கி தர காசு இல்லை. அதனால் அவர் வந்து ரோட்டில் இருக்க காலி கேனை வச்சு தான் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். இதை பார்த்து அவங்க அப்பா மனசு உடஞ்சி போய் வீட்டில் இருக்க பழைய துணியெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பால் மாரி செஞ்சு கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்க பையனுக்கு ரொம்ப, அதாவது நம்ம ரொனால்டோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வச்சு ரொம்ப சூப்பராக விளாண்டார், ட்ரைனிங்கு கொடுக்காமல் அந்தளவு விளாண்டார். இதை பார்த்து அவங்க அப்பா இம்ப்ரெஸ் ஆகி அந்த கிரவுண்டில் வேலைக்கு போவார்ல, அந்த கிரவுண்டில் இவர் வந்து ஒன் டே ஒரு நாள் மட்டும் ப்ளே பண்ண அலோவ் பண்ணி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இவரை உள்ளே கூட்டு போய் ப்ளே பண்ண வச்சாங்க. ப்ளே பண்ண போனப்போ மற்றவங்க அங்கே கிரவுண்டில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களாக தான் இருப்பாங்க, நம்ம ரொனால்டோ தான் ரொம்ப கீழே இருப்பார். அவங்க எல்லார் கையிலையும் ஷூ பூட்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் நம்ம ரொனால்டோ கையில் வெறும் காலில் தான் கிரவுண்டில் போய் விளாட ஆரம்பித்தாங்க. அதையும் தாண்டி அவர் விளாட போனாலும் அங்கே இருக்க பசங்க இவர் விளையாடவே விடுவில்லை. ஏன்டா விளையாடவில்லை கேட்டிங்கன்னா, இந்த பசங்களை பார்த்தோன்னே இந்த பையன் வந்து ரொம்ப ஏழ்மையான குடத்தில் வந்திருக்கேன், இந்த கிரவுண்டே நாசம் பண்ணுறாங்க, ஒரு அழுக்கு இந்த கிரவுண்டில் வந்து விளையாடக்கூடாது சொல்லி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணாங்க. அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பித்தேன். இதை கேட்டு ரொனால்டோ வந்து ரொம்ப கடுப்பாகி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். சரி, நம்ம பிள்ளைங்களாச்சும் போகாமலாம், சரி நம்ம படிப்பிலாச்சும் நல்ல விஷயமா பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அவர் ஸ்கூலுக்கு போனாலும் ஆனால் ஃப்ரெண்ட் சீட்டில் இடம் கிடைக்கல. ஃப்ரெண்ட் சீட்டில் இல்லாத மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவனை பின்னாடி தான் குறைப்பாங்க. டீச்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃப்ரெண்டில் இருக்கவங்க படிக்கிற பசங்க, பின்னாடி இருக்கலாம் படிக்காத பசங்க சொல்லி அந்த பையனுக்கு நம்ம ரொனால்டோவுக்கு எந்த கிளாஸ்மே நடத்த சொல்லியும் தரமாட்டாங்க, டவுட் கேட்டாலும் சொல்லி தரமாட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் லைஃப்பும் எடுத்து போச்சு, எங்கள் கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ண முடியல, என்னடா வாழ்க்கை சொல்லி அவர் மனசு உடஞ்சி போய் வீட்டில் உட்காந்தாலும் அவங்க அம்மா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கொடுத்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அந்த வார்த்தையில் அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது. அது என்ன வார்த்தை கேட்டிங்கன்னா, படிப்பை விட்டு தள்ளுற, படிப்பை தூக்கி போகாது, நீ உன்னோட லைஃபு, உன்னோட கேம், நீ அந்த ஃபுட்பால் மேலே வச்சிருக்கல உன்னை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி அந்த வீட்டில் வச்சு இந்த கொஞ்சம் நஞ்ச காசும் சேர்த்து அந்த ப்ளே பண்ணதுக்காக நம்ம ரொனால்டோவுக்கு கையில் கொடுத்து அந்த கிரவுண்டில் போய் ப்ளே பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த ஒரே வாய்ப்பு தான் கிடைக்க சொல்லி ப்ளே பண்ணி ஆகணும், நம்ம ஜெயிச்சாகணும்னு சொல்லி அவர் ப்ளே பண்ண ஆரம்பித்தார். யார் ட்ரைனிங்கும் இல்லாமல் எந்த அட்வைஸும் இல்லாமல் ப்ளே பண்ண ஆரம்பித்தார். ஒரே ஒரு கோலில் ரெண்டு கோல் அடித்து அந்த டீமே ஜெயிக்க வச்சார். இதை பார்த்துருந்த புரோட்டல் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து இவன் ட்ரெயின் பண்ணாமல் இந்தளவு விளாட்றானே, இவனை ட்ரெயின் பண்ணால் இன்னும் வெறித்தனமான விளாடன்னு சொல்லி அவனை ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் அவனை
போய் ப்ரோட்டல் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களை ப்ளே பண்ண டிக்கெட்டும் கொடுத்தாங்க. என்ன தான் இருந்தாலும் 12 வயசில் அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வந்த காரணத்தில் வந்து அந்த கேமில் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இதை பார்த்துருந்த கோச்சிங் ஒன்று தேவையில்ல சொல்லி வேலைக்கே அவங்க மாட்டோம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. வீட்டில் வந்து பார்த்தா சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் வறுமை வறுமை வறுமை. அதை பார்த்துருந்தா அவங்க அம்மா அப்பா வந்து நீ இந்த வறுமையை போக்கணும்னா நீ இந்த கேமில் வந்து ஜெயிச்சா மட்டும் தான் வந்தால் முடியும், நீ ஃபுட்பால் பிளேயரான மட்டும் தான் முடியும், நம்மளோட வீட்டோட வறுமை வந்து உனவும் கையில் தான் இருக்குது சொல்லி மறுபடியும் அவனை மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் அனுப்பி வச்சாங்க. ஆனால் நம்ம ரொனால்டோக்கு மனசில் ஒன்றே ஒன்று தான் ஓடிச்சு, நம்ம வறுமை எப்படின்னா போக்கணும் சொல்லாமல் கேம் விளாட மட்டும்தான் முடியும்னு சொல்லி அந்த கேமில் அவரோட மொத்த எஃபெக்ட்டும் போட ஆரம்பித்தார். அந்த ப்ரோட்டபிள் கிளப்பில் இவனை பார்த்து விளாண்டவனே அந்த ஸ்டேடியமே அதிர ஆரம்பிச்சிது. அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக கொடுத்தாங்க. இது அப்படியே சைலண்ட்டாக அந்த ஆடியன்ஸ் மாரி உட்காந்து பார்த்துருந்த இங்கிலாந்து மான்செஸ்டர் அணி 2003 வந்து இவர் வந்து $100 இவனை வாங்கிட்டாங்க. அப்படியே வாங்கி இவரோட டீமில் சேர்த்து இவரை ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டீமு வேறு அளவில் சக்ஸஸ் ஆச்சு. அந்த அளவு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹார்ட்வொர்க் போட்டு போட்டு தான் இந்தளவு வந்திருக்காரு. என்ன தான் இருந்தாலும் இந்த அளவு வந்தால் கூட அவரோட கடைசி வாழ்க்கையை வந்து நினச்சி நினச்சி தான் இருப்பார். அதனால தான் அவர் வர ப்ராஃபிட்டில் 20% வந்து மக்களுக்காக செலவச்சிட்டே தான் இருப்பார். அதாவது வறுமை கொள்ளு கீழே இருக்கவங்க தினம் தினம் அனுப்பிட்டு தான் இருப்பார். இப்போ நம்ம ரொனால்டோவோட நெட்ஒர்க் எவ்வளோ கேட்டிங்கன்னா $500 மில்லியன், அதாவது இந்தியன் ரூபி இப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3,665 crore. சொல்லப்போனால் சுந்தர் பிச்சை கிட்டே வந்துட்டார். சுந்தர் பிச்சையோட நெட்ஒர்க் எவ்வளோ கேட்டிங்கன்னா $600 மில்லியன். அவர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இந்த அளவு வந்த காரணம் அவர் போட்ட எஃபெக்டும் விடாமுயற்சியும் தான் காரணம். ஆனால் அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு வேளை சாப்பாடே இல்லாதவர் இந்தளவு வந்திருக்காரு. ஆனால் நம்ம தினம் தினம் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம எஃபெக்ட் போடத்தே இல்லை. நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம், முடியாத கற்றுப்போம். ஓகே காய்ஸ், இதான் என்னோடய கடைசி வீடியோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், சீ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ், பாய். மறக்காமல் நான் ஒரு சேனலுக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்போங்க. அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் காய்ஸ், பாய். Cheers, love you guys, bye.